உறவுகள் எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எட்டு தொகை நூல்கள், அதாவது மொட்டை எட்டு தொகையில் எட்டு நூல்கள் இருக்குது. அந்த எட்டு நூல்களையும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு குட்டி கதை சொல்லுவேன், அந்த கதையை வச்சே இந்த எட்டு தொகை நூல்களை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கிறதுனால ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சில விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டால் அது நமக்கு மறக்கவே மறக்காது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோட முடிவில் எட்டு தொகை நூல்கள் உங்களுக்கு தரவாயிடும், ப்ரொவைடட் அந்த குட்டி கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட்டிங். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற அந்த கதையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சாலே நீங்கள் எட்டு தொகை நூல்கள் ஈஸியாக படிச்சிடலாம். எட்டு அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது, நம்ம லைசன்ஸ் வாங்க போகும்போது எட்டு போடுவோம். லைசன்ஸ் வாங்க போகும்போது நம்ம எட்டு போடுவோம். ஸோ அந்த லைசன்ஸ் வாங்க போகிறத வச்சு தான் இந்த கதை இருக்கும். இந்த கதையை வச்சு இந்த எட்டு தொகை நூல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். அப்போது நல்லபடியாக நம்ம லைசன்ஸ் வாங்கிட்டோம், நல்லபடியாக நம்ம லைசன்ஸ் வாங்கிட்டோம்னா, நம்ம நல்லபடியாக எட்டு போட்டு லைசன்ஸ் வாங்கிட்டோம்னா நம்ம யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். நல்லபடியாக, நச்சினை, நல்லது, நச்சு, நன்று, நல்லபடியாக நம்ம லைசன்ஸ் வாங்கிட்டோம்னா நம்ம யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் குறுக்கு வழியில் போய் லைசன்ஸ் வாங்குறோன்னு வச்சுக்கலாம். லைசன்ஸ் கிடைக்குதோ கிடைக்கலோ அது ரெண்டாவது விஷயம், ஓட்ட தெரிஞ்சாதானே நமக்கு நல்ல வண்டி ஓட்ட முடியும். அப்போ குறுக்கு வழியில் போய் லைசன்ஸ் வாங்குறோன்னு வச்சுக்கலாம். குறுக்கு, குறு, குறு, குறுக்கு வழியில் போய் நம்ம லைசன்ஸ் வாங்குறோன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு என்ன வருது, குறுந்தொகை 500. குறுக்கு வழியில் போய் லைசன்ஸ் வாங்குறான். அப்போ குறுக்கு வழியில் போய் லைசன்ஸ் வாங்குறோம், எப்படி ஓட்டுவான் வண்டியை? லைசன்ஸ் இருக்கும், ஆனால் எப்போவுமே ஒரு பதட்டத்தோடய ஓட்டுவான். ஏன்னா நமக்கு தான் ஓட்ட தெரியாது இல்லை, அதனால் எப்போவுமே ஒரு பதட்டத்தோடய ஓட்டுவான். ஸோ பதட்டம், பதிச்சு பத்து, பதட்டம், பதட்டம், பீதி, பதட்டம், எப்போவுமே ஒரு பதட்டத்தோடய ஓட்டுவான். அப்போ பதட்டத்தோடு ஓட்டினானா என்னாகும், கண்டிப்பாக கீழே விழுந்துருவான். நல்லா ஓட்டுறவனே இங்கே ரோட்டில் கீழே விழுந்துட்டுருக்கான். அப்போ பதட்டத்தோடு வண்டி ஓட்டினானா என்ன பண்ணுவான், கண்டிப்பாக கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தானா என்ன போடும், அடிபடும். ஸோ உள்காயம் வெளிக்காயம் ஏற்படும். அப்போ கீழே விழுந்துட்டானா என்ன ஆகும், பதட்டத்தோடு ஓட்டுவான், கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தானா உள்காயம் வெளிக்காயம் ஏற்படும். அதுதான் இந்த அகநானூறு புறநானூறு. அகம் புறம், உள்காயம் வெளிக்காயம், அகக்காயம் புறக்காயம், உள்காயம் வெளிக்காயம் ஏற்படும். ஏற்பட்டால் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகும். ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணால் என்ன, நம்மளை என்ன சும்மாவாக நம்ம வைத்தியம் பார்ப்பான், ஒரு பெரிய அமௌண்ட்டு நமக்கு அவன் நம்மள்டேருந்து வாங்கிடும். அப்போ நம்ம கையிலேருந்து ஒரு பெரிய தொகை பறி போய்விடும், பெரிய தொகை பறி போய்விடும். ஸோ இதுதான் அந்த சின்ன கதை. நல்லபடியாக லைசன்ஸ் வாங்கிட்டு ஓட்ட தெரிஞ்சு ஓட்ட படித்து லைசன்ஸ் வாங்கிட்டால் பிரச்சனையே கிடையாது. அதான் இந்த நச்சினை. குறுக்கு வழியில் போய் லைசன்ஸ் வாங்கணும்னு முடிவு பண்ணவன், வாங்கினவன் பதட்டத்தோடு தான் வண்டி ஓட்டுவான். பதிச்சு பத்து, பதட்டத்தோடு தான் வண்டி ஓட்டுவான். பதட்டத்தோட வண்டி ஓட்டினா என்னவான், கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தா உள்காயம் வெளிக்காயம் ஏற்படும், அகக்காயம் புறக்காயம் ஏற்படும். அப்படி அகக்காயம் புறக்காயம் ஏற்பட்டுச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆவான். அட்மிட் ஆனவன்ட்ட பெரிய தொகையை பறிச்சிருவாங்க. தொகை பறி, கழித்தொகை பறிபாடு. அப்போ இந்த எட்டு நூல்களை பாருங்கள். நச்சினை, குறுந்தொகை 500, பதிச்சு பத்து, பறிபாடல், கழித்தொகை 400, புறநானூறு. ஸோ என்னால் முடிஞ்ச மட்டும் ஒரு நல்ல ஒரு கதையை கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக மறக்காது. ஸோ ஆப்ஷனில் கேட்பான், கீழ்கண்ட உச்சுல் எவை எட்டு தொகை நூல்கள், இல்லை கீழ்கண்ட உச்சுல் எவை எட்டு தொகை நூல்கள் கிடையாது அப்படின்னு கேட்பான். இந்த கதையை ஈஸியாக வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க மட்டும் இல்லை, ஆறாம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்டை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.